அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சம்மேளனத்தினுடைய இணைச் செயலாளர் சிபி கிருஷ்ணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ந்து இந்த வங்கித்துறையில் பல சீர்திருத்தங்களை செய்து வருவதாக கூறக்கூடிய ஒன்றிய அரசு அதனுடைய ஒரு பகுதியாக இன்னைக்கு வந்து பேட் பேங்க் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்கிறாங்க. நான் அதை சரியா தமிழ்ல மொழிபெயர்க்கிறேன்னா நீங்க தான் சொல்லணும். அதை வந்து ஒரு கடன் வங்கி அப்படின்னு சொல்லலாமா? அதற்கு முன்னர் வந்து இந்த பெயர் சரியா அப்படின்றதோடு சேர்த்து இந்த கான்செப்டை கொண்டு வர்றதுக்கான காரணம் என்ன, இதனுடைய பின்னணி என்ன, அதையும் சேர்த்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். பேட் பேங்க் அப்படின்னா பேட்னா கெட்டதுன்னு சொல்றோம், கெட்ட வங்கி மோசமான வங்கி அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். கடன் வங்கின்னு சொல்லலாம் நீங்க சொல்ற மாதிரி. ஆனா என்ன விஷயம்னா, இது வந்து இது ஒன்றும் கான்செப்ட் புதுசு இல்லை. 1991 வந்து நரசிம்மம் கமிட்டி, முதல் நரசிம்மம் கமிட்டி வந்த காலத்துலேருந்தே இது இருக்குது. இதுக்கு வெவ்வேறு பேர் வச்சுருந்தாங்க. அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஃபண்டு அப்படின்னு வச்சுருந்தாங்க, சொத்து மறுசீரமைப்பு நிதியம் அப்படின்னு. அப்புறம் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனின்னு பேர் வந்தது, சொத்து மறுசீரமைப்பு நிறுவனம் அப்படின்னு பேர் மாற்றினாங்க. இப்போ வந்து பேட் பேங்க் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஒட்டு மொத்தத்தில் என்ன விஷயம்னா, வங்கியில் ஏராளமாக வராக்கடன் ஆயிடுச்சு. அந்த வராக்கடனை அந்த பேலன்ஸ் ஷீட்லேருந்து அவங்க ரிமூவ் பண்ணோம். ரிமூவ் பண்ணி பேங்க்கை வந்து அதனோட பேலன்ஸ் ஷீட்டை ஒயிட் வாஷ் பண்ணி அதை வந்து ஒரு தங்கத்தட்டில் வச்சு தனியார் கொடுக்கணும். கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும், அதுதான் அவங்களுடைய நோக்கம். ஏற்கனவே ஃபெயில்யூர் ஆன ஒரு கான்செப்ட் இந்த ஏஆர்சின்றது, ஃபெயில்யூர் ஆன கான்செப்ட். ஒரு 14 ஏஆர்சி இப்பவும் ஃபங்க்ஷன் பண்ணிகிட்ருக்கு. அதால் வந்து எதையும் எந்த வங்கியினுடைய வராக்கடனையும் எஃபெக்டிவாக வசூல் பண்ண முடியல. ஆனாலும் அவங்க வந்து தொடர்ந்து இந்த கான்செப்டை முன்வைச்சிட்டே இருக்காங்க. இப்போ வங்கிகளை தனியார்மயமாக்குவதற்கு முன்னாடி வங்கிகள் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கார்பரேட் கடனெல்லாம் இந்த பேங்க்குக்கு ஒரு டிஸ்கவுண்டட் ரேட்டில், ஒரு 100 ரூபாய் வராக்கடன் இருக்குன்னா ஒரு 30 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு விற்றுட்டு பேங்க் பேலன்ஸ் ஷீட்டை வந்து செட்ரேட் பண்ணி, ஏன்னா இல்லைனா அவங்க வாங்க மாட்டாங்க, இதை அவங்களுக்கு வந்து விற்கிறதுக்காக ஒரு ஏற்பாடாக இந்த பேட் பேங்க் கான்செப்டை நம்ம பார்க்கலாம். அதாவது இப்போ கடனோடு ஒரு வங்கி இருக்கும்பொழுது அதை தனியார்கிட்ட கொடுக்கும்பொழுது தனியார் அதை வாங்க மறுப்பாங்க, இல்லாட்டினா ஒரு தயக்கம் காட்டுவாங்க. அதனால வங்கி கிட்ட இருக்கக்கூடிய கடனை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து கடன் வங்கி அப்படின்னு ஒரு தனியாக ஒரு வங்கியவே உருவாக்கி அதற்கு பிறகு இது லாபமாக இருக்கிற மாதிரி காமிச்சு அந்த வங்கியை கொண்டு போய் தனியார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஏற்பாடு தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அதை இன்னும் புரிந்து கொள்வதற்காக இப்போ இந்த கடன் வங்கி அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்கல்ல, யார் யார் கொடுக்க வேண்டிய கடனை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இப்படி ஒரு கடன் வங்கி உருவாக்குறாங்க. அது சாதாரண மக்கள் தொடங்கி மிகப்பெரிய கார்பரேட்டுகள் வரை கொடுக்க வேண்டிய எல்லா கடனும் அதில் உள்ளடங்கும். இல்லை இல்லை, அதெல்லாம் அடங்காது. அதாவது முதல்ல வந்து நம்ம என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா, ரிசர்வ் பேங்க்கை வந்து எவ்ரி 6 மந்த்ஸ் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. அந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு 88-90% வராக்கடன் வந்து பெரு நிறுவனங்கள், அதாவது 5 கோடி அதுக்கு மேலே கடன் வாங்கி லார்ஜ் பாரோயர்ஸ்ன்னு சொல்கிறோம், அவங்க தான் வந்து அவங்களுடைய வராக்கடன் தான் 90%. அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய கடன் என்பது ஒரு 55%, ஆனால் அவர்களால் உருவான வராக்கடன் என்பது 90%. இவங்க தான் வந்து பிக் டிஃபால்டர்ஸ். இந்த கடனை மட்டும்தான் அந்த பேட் பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க. சாதாரண எளிய மக்கள், ஏழை மக்கள், அவங்க வாங்கியிருக்கக்கூடிய வந்து விவசாய கடன், அப்புறம் மகளிர் சுய உதவி கடன், அல்ல கல்வி கடன், அல்லது வந்து சிறு தொழில் கடன், இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதனால் வராக்கடன் இவங்களுக்கு வந்து 40% கடன் கொடுக்கப்பட்டாலும் இவர்களால் உருவாக்கக்கூடிய வராக்கடன் என்பது ஒரு 1-1.5% தான் மொத்தம் வராக்கடன்ல. அதனால் இது வந்து அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. கார்பரேட் என்பிஏ தான் மிகப்பெரிய ப்ராப்ளம், அதை வசூல் பண்ணுறதுக்கு அவங்களால் முடியல. அப்போ நாங்கள் என்ன ஒரு கேள்வி கேட்டோம்னா, இந்த பேட் பேங்க் கான்செப்ட் வரும்போது இந்த பேட் பேங்க்குக்கு நீங்கள் இதை கடன் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களே, அவங்களுக்கு வந்து எதை வைத்து கொண்டு இந்த கடனை வசூல் செய்வாங்க? அப்போ வாட் இஸ் த ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் திஸ் பேட் பேங்க்? இப்போ வந்து பொதுத்துறை வங்கிகளுக்கோ தனியார் வங்கிகளுக்கோ இல்லாத ஒரு புதிய சட்ட ப்ரொவிஷனோ அல்லது வேற ஏதாவது ஒரு ஸ்பெஷல் பவரோ அந்த பேங்க்குக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் எதுவும் இல்லை. அப்போது புதுசாக அவங்க எதையும் வசூல் பண்ண போகிறதில்ல. அவங்க வந்து ஒரு டிஸ்கவுண்டட் ரேட்டில் இந்த கடனை வாங்குறதுனால அதுக்கு மேலே என்ன வந்தாலும் லாபம். இதுதான் முக்கியமான விஷயம். ரெண்டாவது கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பேட் பேங்க்கை உருவாகுவதற்கு கேபிட்டல் போடணும் இல்லையா, அதெல்லாம் பொதுத்துறை வங்கிகள் தான் போட போகிறது. ஆனால் நிர்வாகம் வந்து தனியார் கையில் இருக்கும். ஆரம்பத்தில் பொதுத்துறை வங்கியில் இருக்கும்னு சொல்கிறாங்க, பொதுத்துறையாக இருக்குன்றாங்க, போக போக தனியார் வங்கிக்கு போய்டும், தனியார் கைக்கு போய்டும். ஏன்னா நம்ம அனுபவம் அப்படி தான் இருக்குது. இந்த 14 அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியும் மேனேஜ்மெண்ட் என்பது தனியார் கையில் தான் இருக்குது. ஆக மீண்டும்
ஒரு கொள்ளைப்புற வழியாக கொள்ளையடிப்பதற்கான மற்றொரு வழிதான் அந்த பேட் பேங்க். சரி, இப்ப நீங்க சொன்னீங்க அது எப்படி ஆப்ரேட் ஆகும் அப்படின்றது தெரியல அப்படின்னு, அதற்கான தனி சட்டம் இல்லை அப்படின்ட்டு. பொதுவாக இப்படி வந்து வெறும் கடனை எல்லாம் வச்சு ஒரு வங்கியை உருவாக்குறாங்க, அந்த வங்கியினுடைய நோக்கமே அந்த கடனை எல்லாம் வசூல் பண்றதுதான். அப்ப இந்த வசூல் அப்படின்றது எந்த சட்டத்தின் அடிப்படையில நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஆல்ரெடி வந்து ஐபிசி இருக்குது, த இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோட் அப்படின்னு இருக்குது, அதை பயன்படுத்துவாங்களா? எதன் மூலமாக இது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சார்? அதாவது அவங்க எதுவுமே விளக்கெல்லாம் கொடுக்கல. இன்னைக்கு வந்து கடன் வசூல் பண்றதுக்குன்னு ஒரு மூணு நாலு சட்டம் தான் இருக்கு. ஒன்னு வந்து சிவில் கோர்ட்டுக்கு போனோம், அது கிட்டத்தட்ட அவுட் மோடன், வருஷ கணக்கில் ஆகும். அப்புறம் டெட் ரெக்கவரி ட்ரிபியூனல், இதில் போய் பார்த்துட்டாங்க மொத்த வராக்கடன் வந்து ஒரு 100 ரூபா வராக்கடனாக்க 10 ரூபா 12 ரூபா கூட அதில் வசூல் பண்ண முடியல. அடுத்தது லோக் அதாலத்து. லோக் அதாலத்னா மக்கள் நீதிமன்றம்னு சொல்கிறோம். அந்த கடனாளிகளை கூப்பிட்டு இவ்வளோ கொடுக்கணும் அவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லி பேசுவாங்க. அது ஒரு சமரச பேச்சுவார்த்தை தான். அதில் வந்து கார்பரேட் லோன் வசூல் பண்ண முடியாது, சிறு கடன்னா வசூல் பண்ணலாம். ஏழை பாழைகள்லாம் வந்து கொஞ்சம் பேங்க்கு கோர்ட்டுனா பயந்துட்டு ஏதோ ஒன்று கட்டிட்டு போயிடுவாங்க, அதனால் அதுவும் பயனில்லை. அப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸின்னு ஒரு சட்டம் வந்தது 2002. அந்த சட்டம் தான் வந்து இன்னைக்கு சொத்து இருந்து கடன் திருப்பி செலுத்தாதவங்க, இப்போ ஹவுசிங் லோன்லாம் இருக்கு, அல்லது வந்து தொழில் கடன் வாங்கியிருக்காங்க, அவங்க வந்து ஒரு 100% வந்து சொத்து அடமானம் கொடுத்துருப்பாங்க, கொலாட்ரல் செக்யூரிட்டி. அவர்களுக்கு வந்து அந்த கடனை எந்த விதமான கோர்ட் இன்டர்வென்ஷன் இல்லாமல் வித்து கடனை வசூல் செய்யக்கூடிய ஒரு ஏற்பாடு என்பது சர்ஃபேஸ் சட்டத்தில் இருக்கு. இப்போ இது மாதிரி இந்த ஒரு 3-4 சட்டம் தான் இருக்கு. இதை தாண்டி இருக்கக்கூடிய சட்டம் தான் ஐபிசி சட்டம்ன்றது. ஐபிசி சட்டம்ன்றது ஒரு சட்டபூர்வமாக வங்கி பணத்தை கார்பரேட்டுகளுக்கு தாரை வார்ப்பதற்கான, சைஃபனிங் ஆஃப்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், தாரை வார்ப்பதற்கான ஒரு ஏற்பாடு, அதுதான் ஐபிசி சட்டம். இந்த ஐபிசி சட்டத்தின் மூலமாக வங்கிகளால் வசூல் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக இப்போ வந்து இன்னொரு பேட் பேங்க்கே தேவைப்படாது. அப்போ பேட் பேங்க்கு வந்து திரும்ப ஐபிசி சட்டத்தை பயன்படுத்தி இந்த கடனை வசூல் பண்ணவே முடியாது. இதற்கான பதிலை மத்திய ஆட்சியாளர்கள் தான், வங்கியாளர்கள் தான் கொடுக்க வேண்டும். சரி, இப்போ இந்த பேங்கை உருவாக்கிட்டு கடனை வசூலிக்கிறதுக்கு தேவையான நீங்கள் சொன்ன மாதிரி அந்த உள்கட்டமைப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பொதுத்துறை வங்கிகள் தான் செய்ய போகுது, அந்த பணத்துல இருந்து தான் செய்ய போகிறாங்க அப்படின்ட்டு. அப்போ இந்த பணத்தை வந்து பொதுத்துறை வங்கிகள் யார் யாரெல்லாம் இந்த கடனை கொண்டு போய் அந்த பேங்க்ல போடுறாங்களோ அந்த வங்கிகள் அந்த கடனை வசூலிப்பதற்கான தேவைப்படக்கூடிய அந்த உட்கட்டமைப்பு செய்யறதுக்கான எல்லா காசையும் அவங்க தான் கொடுக்க வேண்டிய தேவையும் வருமா? ஆமா, அந்த பேங்க்கையே வந்து பொதுத்துறை வங்கிகளுடைய கேபிட்டல் தானே உருவாக்க போறாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அதற்குடைய எல்லா உட்கூறுகளையும், அதற்கான சட்டங்கள், அதற்கான விதிமுறைகள் எல்லாத்தையும் உருவாக்க வேண்டிய பொறுப்பு வந்து மத்திய நிதி அமைச்சகம், ரிசர்வ் பேங்க் அண்ட் பேங்கர்ஸ். பேங்கர்ஸ்னு வரும்போது அந்த பொதுத்துறை வங்கிகள், தனியார் துறை வங்கிகள் இவங்களுக்கு தான் வரும். ஆனால் இது எதுவுமே நடக்காதுன்னு தெரிஞ்சே வேண்டுமென்றே மீண்டும் ஒரு ஃபெயில்யூர் கான்செப்டை ஒரு சக்சஸ்ஃபுல் கான்செப்டாக உருவாக்க வேண்டும் அல்லது காண்பிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக இது உருவாக்கப்படுது. அதனால் இதில் வந்து அதிசயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ஐபிசி சட்டமே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சட்டபூர்வமாக கொள்ளையடிப்பதற்கான ஒரு வழி. அதனால் இந்த பேட் பேங்க் மூலமாக அவர்கள் மீண்டும் ஒரு கார்பரேட்டுகளுக்கு பொதுத்துறை வங்கிகள், அதனுடைய அரசு வங்கிகளுடைய பணத்தை, கொஞ்சம் தனியார் வங்கிகளுடைய பணத்தையும் கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு ஏற்பாடு தான் இந்த பேட் பேங்க். மக்கள் இதை எப்படி புரிந்து கொள்வது? அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில இப்போ வங்கியில் இருக்கக்கூடிய முதல்ல வாராக்கடனாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொகை இன்னைக்கு பேட் பேங்க் கிட்ட போகுது. அதே நேரத்தில் அந்த வங்கி என்ன சொல்ல போகுதுன்னா, அடுத்து இப்போ வந்து கடன் எதுவும் இல்லாத ஒரு வங்கியாக அது தன்னை காண்பிக்க போகுது. அந்த குறிப்பிட்ட வங்கியில நான் இப்போ முதலீடு செஞ்சு வச்சிருக்கேன் ஒரு சாதாரண நபராக, என்னுடைய முதலீட்டிற்கும் அந்த வங்கியை நம்பி இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதனான எனக்கும் இதனால் என்ன பாதிப்பு ஏற்படுச்சு? இப்போ முதல்ல என்ன பிரச்சனைனா, வராக்கடன் ரொம்ப பெருகி போயிருக்கு. அது வந்து இந்த பாஜக ஆட்சிக்கு வரும்போது 2,16,000 கோடி இருந்தது. இன்னைக்கு அஃபிஷியல் ஃபிகர்னு வரல, ஆனால் ஆக்சுவலாக ரீஸ்ட்ரக்சர்ன்ற பேரில், அப்புறம் இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோடில் அவங்க வந்து அட்மிஷனுக்கு முன்னாடியே ஒரு 5,00,000 கோடி ரூபாய் வராக்கடனை வந்து அவங்க வந்து விட்ரா பண்ணிட்டாங்க. இப்படிலாம் நீங்கள் வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு வராக்கடன் அளவு 10-12,00,000 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும். இது இதில் வந்து 90% கார்பரேட்டுதுன்னு நான் சொன்னேன். அப்போ இந்த கார்பரேட்டோட வராக்கடனை வசூல் செய்வதற்கு ஒரு கரான சட்டம் கொண்டு வரலன்னு சொன்னால் தொடர்ந்து என்ன ஆகுதுன்னா ரைட் ஆஃப் பண்ணிட்டே இருக்காங்க. எப்படி ரைட் ஆஃப் பண்ணுறாங்கன்னா, ஒன்று வந்து ஏற்கனவே கடன் வைத்து கொண்டு வசூல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு டெக்னிக்கல் ரைட் ஆஃப்னு ஒன்று பண்ணுறாங்க. அது அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் டெக்னிக்கலாக தான் ரைட் ஆஃப் பண்ணிருக்கோம், எங்கள் புக்ஸ் ஆஃப் பேலன்ஸ் இதில் வந்து அக்கௌண்ட்ஸில் அது இருக்கும்,
பின்னாடி நாங்க எப்பாவது வசூல் பண்ணுவோம்ன்றாங்க. அப்படி என்ன வசூல் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு ரைட் ஆஃப் பண்றாங்களோ அது 10% கூட வசூல் பண்ணல. இது ஒரு விதமான ஏமாற்று. இப்ப புதுசா அவங்க என்ன பண்றாங்கன்னா ஹேர் கட்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. அதை முடி வெட்டுதல் நம்ம புரிஞ்சுப்போம். ஆனா பினான்சியல் டேர்ம்ல ஹேர் கட்னா தள்ளுபடி நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப அந்த புதுசான ஹேர் கட்டுக்கு என்ன அர்த்தம்னா ஐபிசி சட்டப்படி உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 13 கம்பெனி இப்ப ரீசெண்டா வீடியோகானோட கம்பெனி அவங்க வந்து கிட்டத்தட்ட 72,000 கோடி ரூபாய் வந்து அரசு வங்கிகள் தனியார் வங்கி கிட்ட மொத்தமா கடன் வாங்கியிருக்காங்க. அந்த 72,000 கோடி இவங்களால வசூல் பண்ண முடியல. அது வந்து ஐபிசி சட்டப்படி நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் அப்படின்னு சொல்லி என்சிஎல்டிக்கு வருது. வந்த பிற்பாடு இவங்க வந்து இதுக்கு யாரெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி ஓபன் பிட்டிங் விடுறாங்க. அதுல அதிகபட்சமா வாங்கக்கூடிய ஒரு ஆளை நாங்க தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா வேதாந்தா குரூப். அவங்க எதுக்கு எவ்வளவு கோடிக்கு வாங்குறாங்கன்னா 2,900 கோடி கிட்டத்தட்ட 3,000 கோடிக்கு வாங்குறாங்க வச்சுக்கலாம். 72,000 கோடி வங்கிகளுக்கு வர வேண்டும். ஒரு 3,000 கோடி வாங்கிட்டு 69,000 கோடி தள்ளுபடி பண்ண போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 95% மேல தள்ளுபடி பண்றாங்க. அப்ப இதான் நாங்க வசூல்றாங்க. இப்ப நீங்க வந்து நிதியமைச்சர்கிட்ட கேட்டீங்கன்னா நாங்க வந்து வீடியோகான் குரூப்ல இருந்து 3,000 கோடி வசூல் பண்ணுவாங்க. ஆனா உண்மை நிலைமை என்னன்னா 69,000 கோடி தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அப்ப இந்த 69,000 கோடி என்ன பண்ணுவாங்க, எதுல இருந்து கழிப்பாங்க? இப்ப ஆனஸ்டா கடன் வாங்கி வட்டியோட செலுத்தி செலுத்திருக்காங்களே ஆனஸ்ட் பாரோயர்ஸ், அவங்க கிட்ட இருந்து நாங்க வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிருக்கோம். அந்த ப்ராஃபிட்ல இருந்து அதை வந்து கழிச்சிடுவோம். அப்ப கழிக்க 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 இப்ப பேங்க் எல்லாம் நஷ்டத்துல போகும். நஷ்டத்துல போகணும்னா என்ன ஆகும், பேங்கோட சஸ்டனன்ஸே பெரிய கேள்வியா இருக்கும் அது தொடர்ந்து. அப்ப கண்டிப்பாக வாடிக்கையாளர்கள், பொதுமக்கள், பணம் போட்டு வைத்திருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் இவங்களுடைய பணம் எல்லாம் கடுமையா பாதிக்கப்படும் யதார்த்தமான உண்மை. இப்ப நீங்க சொல்றது படி பார்க்க போனா 95% தள்ளுபடி அப்படின்றத ஹேர் கட் அப்படின்னு பார்க்கலாமா இல்ல மொட்டை அடித்தல் அப்படின்றத பார்க்கலாமா? மொட்டை தான் அது, டான்சர் தான் டான்சர் தான். ஹேர் கட்னு எப்படி பார்க்க முடியும், அவங்க சும்மா ஹேர் கட்னு பேர் வச்சிருக்காங்க. இப்ப நீங்க அதை விட இன்னொரு கொடுமை நடக்குது. இது வந்து இதுவாவது ஒரு கையில இருந்து இன்னொரு கை மாறி இருக்கு. இப்ப சிவா இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கோங்க. அவர் வந்து எங்கிட்ட வந்து எல்லா பேங்க்லயும் சேர்ந்து ஒரு 4,863 கோடி கடன் வாங்கியிருக்காரு. கடன் வாங்கிட்டு அதை வந்து இப்போ அதே மாதிரி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோட் மூலமாக அந்த போர்டுக்கு போகுது. போர்டு வந்து என்சிஎல்டின்ற அந்த தீர்ப்பாயத்துக்கு ரெஃபர் பண்ணுது. 2 வருஷமா கேஸ் நடந்துட்டு இருக்கு. இப்போ அவர் என்ன சொல்றாரு, இல்லை இல்லை நீங்க யாருக்கும் விற்காதீங்க, நானே அந்த கம்பெனியை வந்து திரும்ப வந்து கடன் அடைச்சி வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாரு. உடனே எல்லா பேங்க்கும் சரி அப்படின்னு சொல்லி ஒத்துட்டு அந்த அவரே வந்து அந்த அப்ளிகேஷன் கொடுத்த அப்ளிகேஷனை வந்து 12A ஒரு சட்டம் இருக்கு ஐபிசி சட்டத்தில், அது வந்து விட்ரா பண்றதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. அந்த அந்த சட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் வந்து அந்த போட்ட அப்ளிகேஷனை விட்ரா பண்ணிடுறோம், இவரே செட்டில் பண்ணுறாரு அப்படின்னாங்க. என்னடா செட்டில் பண்ணுறாருன்னு பார்த்தா 5 கோடி ரூபாய் தான் கொடுப்பாரோ முதல் பேமெண்ட்டு. கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து அவர் சொத்து அடமானம் கொஞ்சம் ஏதாவது கொடுத்துருப்பார் இல்லையா, இந்த 4,863 கோடி ரூபாய்க்கு ஒரு 300 கோடி 500 கோடிக்கு ஏதோ லேண்டு கொடுத்துருக்காரு. அந்த லேண்டை இவர்கிட்ட திருப்பி கொடுக்கணுமா, கொடுத்தா அது வித்தோ அல்லது அதை வந்து அடமானம் வச்சோ கடனை வாங்கி அல்லது வந்து அதை வித்து வரக்கூடிய பணத்தை அதை வந்து பாக்கி 313 கோடி ரூபாய் அடைப்பாராம். அதுக்கு வந்து அவருக்கு ஒரு 6 மாசம் டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன். இந்த கண்டிஷனை வங்கி நிர்வாகங்கள் ஏற்றுக்கொள்கின்றன. இது வந்து ஒன் டைம் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற பேர்ல 4,863 கோடி ரூபாய்க்கு பதிலாக 318 கோடியும் அவங்க கொடுத்தா போறோம் அப்படிங்கிறாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு 94% ஹேர் கட்னு வருது. அப்போ நீங்க இனிமே வந்து பெரிய கார்பரேஷன்ல ஏன் கடன் அடைக்க போறாங்க, நீங்க 5% 10% வாங்கினு விட்டுருவாங்கன்னு சொன்னா எந்த கார்பரேட் இனிமே வந்து கடன் அடைப்பாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. சார், இந்த நேரத்தில் இன்னொரு கேள்வி எழுது. இப்போ நீங்கள் பேசுனதுலேருந்து வச்சு நான் இந்த கேள்வியை கேட்குறேன். தனியாருக்கு வங்கிகளை விற்கணுன்ற அடிப்படையில் தான் வந்து அந்த வங்கிகள் கடனற்று இருக்கின்றது அல்லது வசூலிக்கக்கூடிய வகையில் கடனை வச்சுருக்கிறாங்க. அதாவது சாதாரண மக்கள் தான் அதை நீங்கள் வசூலிச்சிருப்பீங்க அப்படின்ற மாதிரி கடனை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு பார்க்க முடியுது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த ஒரு 5-6 வருடங்களாக நஷ்டத்தில் இயங்கிக்கிட்டு இருந்த ஐஓபி வங்கி சமீபத்தில் லாபம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. அதே நேரத்தில் அந்த வங்கியை தனியாருக்கு விற்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது தனியாருக்கு கொடுக்கணுன்றதுக்காகத்தான் முதல்ல அது நஷ்டம்னு காண்பிக்கப்பட்டதா, இப்போது விற்க போகிறோம் அப்படின்றதுனால கொஞ்சம் லாபத்தோடு விற்கணும் அப்படின்ற மாதிரி லாபம் காண்பிக்கப்பட்டதா, இதனுடைய பின்னணி என்ன சார்? இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பேங்க்கு நஷ்டமே ஆகாதுங்க. பேங்க் தொழிலில் வந்து நஷ்டமாகிறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து கடன் கொடுக்குறோம், கடனை வசூல் பண்ணுறோம். ஏன் வந்து கடனை வசூல் பண்ண முடியாமல் போகுது, ஏன் நஷ்டம் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன்று வந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தொழில் மந்தம், மற்றபடி அந்த மாதிரி என்விரான்மெண்ட் பிரச்சனைகள் அதாவது இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து சாதாரண மக்களுக்கு நாங்கள் வந்து கடன் கொடுக்கும்போது
அவங்க கிட்ட 100% வந்து சொத்து அடமானம் வாங்குறோம். அது வந்து கல்வி கடனா இருக்கலாம், விவசாய கடனா இருக்கலாம், அல்ல தொழில் கடனாக இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நீங்க வந்து ஒரு 2 கோடி 10 கோடி அப்படி ஒரு கடன் வாங்குறாரு, இல்ல 2 கோடி கடன் வாங்குறாருன்னா ஒரு 2.5 கோடிக்கு அவர் வந்து சொத்து அடமானம் வைப்பாரு, இல்ல 10 கோடி வாங்குறாருன்னா 10 கோடிக்கு சொத்து அடமானம் வைப்பாரு. இல்ல கல்வி கடன் வந்து 7 லட்சத்துக்கு மேல வாங்குறாங்க, 50 லட்சம் ஃபாரின் போறதுக்கு வாங்குறாங்கன்னா அவங்க ₹1 கோடி வந்து வீடோ நிலமோ ஏதாவது ஒன்று சொத்து அடமானம் வைப்பாங்க. ஆனா 1000 கோடி 2000 கோடி கடன் கொடுக்கும்போது 10% இல்ல 15% சொத்து அடமானம் இருந்தா போறும்னு சட்டம் சொல்லுது, ரிசர்வ் பேங்கோட ரூல் சொல்லுது. அப்போ 15% கடன் சொத்து அடமானம் வாங்கிட்டு 1000 கோடி ரூபாய் கொடுக்கும்போது அதை வித்தா 150 கோடி தான் வரும், இதுதான் நிலைமை. அப்ப நீங்க வந்து கடன் கொள்கையிலேயே மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க வேண்டிய தேவை என்பது இருக்கு, இது ஒண்ணு. ரெண்டாவது இவங்க என்ன பண்றாங்கன்னா, பொதுத்துறை வங்கிகள் அரசு வங்கிகள் வந்து இந்த மாதிரி கடன் கொடுத்து வராக்கடன் ஆகி தள்ளுபடி செஞ்சு நஷ்டமாதுன்னு சொல்லிட்டு நாங்க வந்து அரசாங்க கஜானால இருந்து ஒரு 3 லட்சம் கோடி ரூபாய் இந்த காலகட்டத்துல கொடுத்துருக்கோம் அப்படின்ற பெருமையா பட்ஜெட்ல சொல்றாங்க, மற்றபடி சொல்றாங்க ஆட்சி ஆகட்டும். ஆனா என்ன விஷயம் நான் சொல்ல வர விஷயம்னா, இந்த 3 லட்சம் கோடி ரூபாய் வைத்து இந்த அரசாங்க வங்கிகள் என்ன பண்ணிது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6 லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணிருக்கு. இந்த 6 லட்சம் கோடி ரூபாய் இந்த 7 வருஷத்துல தள்ளுபடி பண்ண தொகையை கராராக வசூலித்தாலே அரசாங்க கஜானால இருந்து 1 பைசா கூட கேபிட்டல் சப்போர்ட் தேவை கிடையாது. ஆக வங்கிகள் சாதாரணமாக ஆபரேட்டிங் ப்ராஃபிட் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த 7 வருஷம் பாஜக ஆட்சியில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 5-6 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே வந்து ஆபரேட்டிங் ப்ராஃபிட் இருக்கும். ஆனால் நெட் லாஸ் இருக்கும். ஏன் நெட் லாஸ் இருக்கும்னா, வராக்கடனுக்காக குறிப்பாக கார்பரேட்டுகளுடைய வராக்கடனுக்காக ஹியூஜ் ப்ரொவிஷன்ஸ் வச்சுருப்பாங்க. அப்போ இது எல்லாமே இந்த பாலிசினுடைய அவுட்கமாக தான் வருது. அப்போ நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, ஒட்டு மொத்தமாக இந்த கொள்கையில் ஒரு மாற்றம், கடன் கொள்கை, கடன் வசூல் கொள்கை, இந்த வங்கியை நடத்தக்கூடிய விதம், இந்த ஐபிசி சட்டத்தை தூக்கி போட்டுட்டு ஒரு கரான சட்டம், இப்படிலாம் வந்தா மட்டும்தான் இந்த வங்கிகளை காப்பாத்த முடியும். இப்ப நீங்க கேட்கிற கேள்வி வந்து பொதுத்துறை வங்கிகளை வந்து தனியாருக்கு விற்கிறாங்களே அப்படிங்கிறீங்க. இதுவும் வந்து காலங்காலமா, அதாவது 2வது நரசிம்மம் கமிட்டில இருந்து 1998 வரிசையா போடப்பட்ட கமிட்டிகள் முழுக்க, அது வந்து ரகுராம் ராஜன் கமிட்டியா இருக்கலாம் அல்லது பிஜே நாயக் கமிட்டியா இருக்கலாம், ஏராளமான கமிட்டிகள் வந்து அரசு வங்கிகளை தனியார் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை இந்த அரசாங்கம் ரொம்ப சீரியஸா அமல்படுத்துவதற்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கிறது. சரி, இதை மக்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? இப்போ ஒரு பொதுத்துறை வங்கி தனியாருக்கு விற்கப்படுது அப்படின்னா மக்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு எதிர்காலத்துல அதுல இருந்து எப்படி பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒண்ணு என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீங்க 1969 முன்னாடி 1947 ஒரு 558 தனியார் வங்கிகள் திவாலாச்சு, இதான் வரலாறு. சரி, 69 14 பெரிய வங்கிகள் தேசியமயமாச்சு. அதுக்கப்புறம் வந்து வங்கிகள்லாம் கீழே வேலையானா விழுந்துச்சு. அதுக்கப்புறம் 38 வங்கிகள் கீழே விழுந்தது, 38 வங்கிகள் கீழே விழுந்து அதுல வந்து 25 வங்கிகளை வந்து அரசு வங்கிகள் தங்களோடு இணைத்து கொண்டு காப்பாற்றின, இதுதான் வரலாறு. அப்போ தனியார் வங்கிகள் என்றாலே திவால் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு, இது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இப்போ 91 பிறகு புதிய பொருளாதார கொள்கை வந்ததுக்கு பிற்பாடு அவங்க வந்து நாங்க வந்து நிறைய புதிய தனியார் வங்கிகள்லாம் உருவாக்கியிருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த புதிய தனியார் வங்கிகளும் கீழே வந்துச்சு, அது குளோபல் ட்ரஸ்ட் பேங்காக இருக்கலாம், டைம்ஸ் பேங்காக இருக்கலாம், அல்ல செஞ்சுரியன் பேங்காக இருக்கலாம், இந்த வங்கிகள் எல்லாம் கீழே விழுது. அப்போ தனியார் வங்கிகள் என்றாலே ஒரு கீழே விழக்கூடிய ஆபத்து என்பது இருக்கு. அது எப்பவும் முன்னாடி தான் இருக்குன்னு பார்த்தா இப்பவும் இருக்கு. இப்போ எஸ் பேங்க் இருக்கு, எஸ் பேங்க் வந்து ஸ்டேட் பேங்க்கும் எல்ஐசி முட்டு கொடுத்து தூக்கிட்டு இருக்கு, எப்போனா அது கீழே விழலாம். அதே போல நான் பேங்கிங் ஃபினான்சியல் கம்பெனிஸ்ன்னு சொல்லி பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்கு, டிஹெச்எஃப்எல்னு ஒரு கம்பெனி இருக்கு, ILNFS ஒரு கம்பெனி இருக்கு, இதெல்லாம் 1 லட்சம் கோடி ரூபாய் 90,000 கோடி ரூபாய் பொதுமக்களுடைய பணம் இங்க வந்து சிக்கிட்டு இருக்கு. இந்த கம்பெனிகள்லாம் கீழே விழுது, நான் பேங்கிங் ஃபினான்சியல் கம்பெனிஸ். அப்ப இதெல்லாம் தனியார் கம்பெனிகள். இப்ப தனியார் என்றாலே கீழே விழக்கூடிய ஆபத்து என்பது இருக்கு, பொதுமக்களுடைய பணத்துக்கு பாதுகாப்பு என்பது இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலையில தனியார் மயம் என்றால் என்னுடைய பணத்திற்கு, என்னுடைய வைப்பு தொகைக்கு என்ன பாதுகாப்பு என்று கண்டிப்பாக மக்கள் கேட்பார்கள். அவங்க வைப்பு தொகை தான் 100 ரூபாய்க்கு 80 ரூபாய் இருக்கு. எனவே தனியார் என்பதை மக்கள் விரும்பவில்லை என்பது பெருவாரியா நம்ம பார்க்கறோம் நடைமுறையில். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார்.